வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பர்களே, நாம் ஆனந்த யோகம் என்ற பயணத்திலே உள்ளே வெளியே என்று நமது அக உடலையும் புற உடலையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதன் புற உடலை மட்டுமே மிகவும் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், இந்த புற உடலுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், அதாவது இந்த புற உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த பொருள் தொடர்பு, அந்த பொருளை பெறுவதற்காகவே ஆரம்பத்திலிருந்து அந்த கல்வியிலிருந்து வேலையிலிருந்து எல்லாமே பார்த்தோம்னா இந்த புற உடலுக்கான பொருளை தேடுவது மட்டும்தான் வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். அது மட்டுமல்ல, இந்த புற உடலை அலங்காரம் செய்வதற்காக அவன் பெறுகின்ற பொருள்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பொருள்களை விட கிட்டத்தட்ட இப்பொழுது அது 10 மடங்கு இருக்கிறது. இந்த உடலை அலங்காரம் செய்வதற்கான அதற்கான பொருளே அவ்வளவு வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய் 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் இந்த உடலின் தேவை அப்படின்னு இந்த பசி என்பதை போக்கிக் கொள்வதற்கான பொருள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். மீதி 4000 ரூபா பார்த்திங்கன்னா இந்த புற உடலை அலங்காரம் பண்ணுறதுக்கும் இதுக்கு சௌகரியம் பண்ணுறதுக்குமான பொருள். அப்படி ஆயிடுச்சு, புற உடலை அப்படி பார்க்கிறார். புற உடலை பார்க்க வேண்டுமா? பார்க்கணும். உடலை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பது உண்மை. ஏனென்று சொன்னால், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தான் இந்த உயிர் உடலில் இருக்கும். அதுதான் நாம் வந்து இந்த முதல் யோகத்திலேயே நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடலில் உயிர் இணைந்து இருக்க வேண்டும், இதானே முதல் யோகம். உடலும் உயிரும் இணைந்து இருப்பது, அதாவது அதில் தான் போயிட்டுருக்கிறேன் இப்போ நம்ம. அப்போ இந்த உடலில் உயிர் இணைந்து இருப்பதற்காக என்ன தேவை என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், மிக 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 கம்மியாயிடுச்சு. அப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதை அலங்காரம் செய்து அதில் சௌகரியப்படுத்துவதற்காக அது பார்த்திங்கன்னா 10 மடங்கு இருக்குது. நம்ம வீட்டு செலவில் அதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ கூட இந்த ஸ்ரீலங்காவில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்கள் என்பது தேவை, அத்தியாவசிய தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் இறக்குமதி செய்ய வேண்டும், மற்றதெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த சட்டம் போட்டு இவ்வளவு பிரச்சனை வந்து இதுக்கெல்லாம் தட்டுப்பாடு வந்து அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, மனிதனுடைய தேவை அளவில் நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் போட்டு அப்படி நிறுத்திக்கணும்னு சொன்னால் கூட நம்ம மக்களெல்லாம் ரோட்டில் வந்து போராடி கொண்டு இருக்கிறோம். எப்படி? அந்த பழைய வாழ்க்கை வேண்டும் என்று. அப்போ பாருங்கள், இப்போது இப்படி ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால், அதற்கு எத்தனையோ காரணங்கள் அங்கே அரசியலாக இருந்தாலும் அதை மீறி இயற்கையின் காரணம்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களின் உச்ச நிலைக்கு சென்று பார்த்தால் அதில் இயற்கை அங்கு ஏதோ ஒன்றை செய்திருக்கும். அப்போ இந்த நிகழ்வு நடப்பதற்கு இவரவர்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்து இந்த நிகழ்வை நமக்கு அது உணர்த்தி கொடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ எது நடந்தாலும் அது இயற்கையினுடைய செயலாகத்தான் இருக்கிறது. ஒரு இடத்துல சண்டை நடக்குது, ஒரு இடத்துல இப்படி வருது, ஒரு உலகம் முழுவதும் வைரஸ் வருது, எல்லாமே
அந்த இயற்கையின் அறிவுக்கு எட்டாமல் இது நடப்பது இல்லை. இருந்தாலும் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. சரி, அப்போ பாருங்கள், இந்த ஒரு நிலை இப்போ இன்னைக்கு நமது செய்தி என்ன, நமது நாட்டில் என்ன செய்தி என்று சொன்னால், இன்று பிரதமர் சொல்லுகிறார், இந்த இலங்கையில் வந்த இந்த பொருள் தட்டுப்பாடு பிரச்சனை இந்தியாவிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அதிகாரிகள் பிரதமரிடம் சொன்னதாக சொல்கிறார். இப்படி ஏன் இப்படி போகுது அப்படின்னா, என்னப்பா வேதாத்ரி மகரிஷி தேவைகள் மூன்றுன்னு சொல்லி அதை வந்து கிளாஸாக எடுத்து தெரு தெருவாக பாடம் நடத்தி அதை எல்லாத்தையும் சொல்லி 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 இத்தனையும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க, ஆனால் இன்னும் அது குறைஞ்ச பாடு இல்லையே அப்படின்னு இயற்கை யோசிக்குது. ஆனால் அதை குறைச்சிச்சு. எப்போ குறைச்சிச்சு? ஃபுல்லாக லாக்டவுன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் தேவையின் அளவில் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. ஆகா, அந்த தேவையை உணர்ந்து கொண்டார்கள் போல அப்படின்னு அந்த இறைநிலைக்கே லேசாக ஒரு திருப்தி வந்தது. லாக்டவுனை எடுத்து விட்டாங்க பாருங்கள், உடனே டகா டகா டகான்னு எல்லாத்தையும் திறந்தாச்சு, எல்லா கடையும் திறந்தாச்சு, பழையபடி எல்லா வேலையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இப்போ பாருங்கள், இயற்கை என்ன பண்ணும், எப்படியாவது இந்த தத்துவத்தை இவர்கள் உணர்ந்தாக வேண்டும். ஏன்னா நம்ம அந்த அடிப்படை தேவையில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி 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 என்று சொல்லி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில் தேவையில்லாதவை 10 மடங்கு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ 1 மடங்கு தேவைக்கு 10 மடங்கு தேவையில்லாத செலவு. அப்போ என்ன பண்ணுறான் இவன், எனக்கு தேவைக்கு பணம் பத்தலை, சம்பளம் பத்தலை, எதுக்கு பத்தலை, தேவையில்லாததுக்கு பத்தலை, அப்படி தான் இருக்கிறது. இது கூட இப்போ எல்லோரும் ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் மகரிஷி அவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது எப்போ, அதான் ஞானம் என்பது. மகரிஷி அவர்கள் அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் பொருள் வலிமை இல்லை என்று சொல்லிவிட்டார். பொருள் வறுமை இல்லை என்று சொல்லிவிட்டார். என்னங்க இப்போ எல்லாம் இந்த அங்கே பாருங்கள் பொருள் வறுமை இருக்குதே அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன மகரிஷி எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொருள் வறுமை, பொருள் வறுமை என்று சொன்னால் அது எப்படி என்று சொன்னால், அதாவது அந்த தேவை என்பதை பூர்த்தி செய்வதற்கு இங்கு பொருள் இல்லை என்ற ஒரு நிலை இல்லை, அதுதான் உண்மை. இப்போ என்னென்னா, இந்த பொருள்கள் இல்லாமல் எல்லாரும் மனிதர்களெல்லாம் உடலும் உயிரும் பிரிந்து விடுகிறது என்ற ஒரு நிலை வந்தால் அங்கே பொருள் பற்றாக்குறைன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் தேவையில்லாத பொருள்களின் வறுமை தான் இருக்கிறது. அப்போ அதுக்கு மகிழ்ச்சி என்ன சொல்லிட்டார், அறிவு வறுமை தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். சரி, இப்போது அந்த அடிப்படையிலே இந்த புற உடலையே பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம், நாம் இப்போ என்ன பண்ணுறோம், அக உடல் புற உடல் ரெண்டையும் இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த அக உடலை பற்றிய சிந்தனை செய்து அந்த அக உடலின் அறிவை பற்றி சிந்தனை செய்யும்போது தான் நாம் அந்த வருமுன் காக்க முடியும் என்ற ஒரு தத்துவம் நமக்கு விளங்கும். இன்னைக்கு காலையில் கூட வேதாத்ரி மகரிஷியின் சிந்தனையில் வருமுன் காப்பது தான் நல்லது, வந்தபின் பார்ப்பதை விட என்பது தான் இன்றைய சிந்தனையாக இருந்தது. அப்போ வருமுன் காக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போ முடியும் அப்படின்னா, இந்த உள்ளே அக உடலுக்குள்ளாக என்ன நடக்கிறது, அதன் அறிவு எவ்வாறெல்லாம் செயல்படுகிறதுங்கிற அந்த அக உடலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சித்தர்கள் எந்த அளவுக்கு அந்த அக உடலை ஆய்ந்து சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் வெறும் அனாட்டமி மட்டும் படிச்சுக்கலாம், வெறும் அனாட்டமியில் எம்எஸ் படித்து எல்லாம் படிச்சிட்டாலும் நோய் வராமல் தடுக்க முடியுமானா, முடியாது. அங்கே என்ன பண்ணணும், அக உடலின் அறிவை. இப்போ அதைத்தான் நாம் இவ்வளவு ஒரு 3 பகுதிகளிலும் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி இது வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கத்திலே நமது நடைமுறை வாழ்க்கையிலே இந்த அக உடலின் வெளிப்பாட்டை புற உடலிலிருந்து அக உடலை சரி செய்து கொள்வதற்கான நிறைய ஒரு சடங்கு முறைகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் அர்த்தம் தெரியல.
அதெல்லாம் அர்த்தம் சொல்லலை. நிறைய ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதற்கு காரணங்கள் சொல்லாமல் செய்யும்போது அது என்ன ஆகிவிட்டது, ஒரு காலத்தில் இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் என்று அதை இந்த சமுதாயம் உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைக்கும் சென்று விட்டது. இப்போ அதற்குரிய காரணங்களையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, வேதாத்திரிய சீடர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஏன்னு கேட்டால் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க, மதமும் சடங்குகளும் என்றே ஒரு பெரிய தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். சடங்குகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த உண்மையை சொல்லாமலேயே விட்டு விட்டோம் இப்பொழுது. சரி, இப்போ அதை பற்றிய ஒரு சிந்தனை செய்வதற்கு முன்னாடி எனக்கு திடீர்னு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு குறள், இந்த குறளுக்கு விளக்கம் இதை இப்படி பார்க்க வேண்டும் என்று எனது ஆழ்மனம் சொல்லுகிறது. என்ன குறள், இந்த குறளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் அதற்கு இப்படி ஒரு பொருள் கொள்ள முடியுமா என்பது இப்பொழுது இன்றைக்கு நாம் அதை சிந்தனையாக செய்வோம். என்ன என்று சொன்னால், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது ஒரு திருக்குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம், மனப்பாடம் பண்ணி சொல்லியிருப்போம், அதுக்குரிய உரைகளை எல்லாம் படித்திருப்போம். சரி, இப்போ தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், இப்போது அதில் என்ன சொல்லியிருக்கணும், தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட புண் ஆறாது, இதுதானே, இப்படி தானே சொல்லணும். தீயில் ஒரு புண் ஒரு சுட்டுட்டோம்னா அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு என்ன பண்ணிடலாம், ஆற்றிடலாம், தேங்காய் எண்ணெய் போடலாம், மருந்து போடலாம், கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும், அந்த புண்ணு ஆறேறும். சரி, நாவினால் சுட்ட புண்ணு ஆறாது, அங்கே அவர் புண்ணுங்கிற வார்த்தையை போடலை பாருங்கள், தீயினால் சுட்ட புண்ணுன்னு போட்டாரே, நாவினால் சுட்டதுக்கு வந்து புண்ணுன்னு போடலை. அந்த இடத்துல என்ன, நாவினால் சுட்ட வடு ஆறாது, ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு போடுறாரு. சரி, இந்த தீயினால் சுட்ட புண்ணு ஆறும் ஆறும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ரெண்டே ஒரு வார்த்தை அது என் மனசுக்குள்ள அது நிறைய ஒரு சிந்தனையை கொடுத்தது. தீயினால் சுட்ட புண் ஆறும், எப்படி ஆறும், உள் ஆறும், தீயினால் சுட்ட புண் உள்ளாறும். அது என்ன உள்ளாறும், வெறும் ஆறும்னு இல்லை, உள்ளாறும் அப்படின்றார். அப்போ உள்ளாறும்னா என்னங்க, அது உள்ளே ஆறும், ஆறும்னா என்ன, குணமாகும்னு அர்த்தம், ஆறு ஆறுதல் அப்படின்னா குணமாகுதல், சுகமாகுதல். அப்போ இப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும், தீயினால் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை மருந்து போட்டு ஆற்றிடுறோம், அதை ஆட்டிடுவோங்கிற அதை ஆறிடும்ங்கிறது கரெக்டு. ஆனால் உள்ள ஆறும்னா அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த புற உடலிலே தீயினால் சுட்டால் அது அக உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினுடைய அதனுடைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்று சொல்லுகிறார். அப்படி தானே எடுத்துக்கணும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், அப்படி எங்கேயாவது சுட்டிருக்காங்களா, அப்படி ஏதாவது இருக்குதா, வைத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய வைத்திய முறைகள். அப்போ வள்ளுவர் காலத்துலேயும் இப்படி எழுதியிருக்கிறார்னா, அப்போது தீயினால் சுட்டப்பும் உள்ளாறும். சரி, இப்போ உள்ள ஆறுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றார் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மேலே புற உடலில் தீயில் சுட்டுட்டோம், அது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆற்றி விடுகிறது, அதை குணப்படுத்தி விடுகிறதுங்கிறது ஒரு கருத்து. அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய புண்ணு எப்படி இருக்கும், அது அப்படியே தானே இருக்கும், அதை என்ன பண்ணிடலாம், அதை மருந்து போட்டு ஆற்றிடலாம். பாருங்க, ஒரு அக உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினுடைய உறுப்பை சரி செய்வதற்காக வெளியிலே புண்ணாக்கி விடுகிறோம். ஏன், ஏங்க ஒரு நோயை உண்டு பண்ணி இன்னொரு நோயை சரி பண்ணுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
இது என்னையா கிறுக்குத்தனமாக இருக்கு, அங்கே உள்ளே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கே வெளியில் புண்ணால போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அதில் தான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அந்த அகவுடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுலவா நோய், அந்த நோய் அப்படியே சென்று கொண்டால் அது இந்த உடலையும் உயிரையும் பிரித்து விடும். இந்த உடல் உயிர் பிரிந்து விடக்கூடிய அளவுக்கு சென்று விடும். நல்லா பாருங்கள், இந்த மனித உடலில் நோய்களில் இந்த அகவுடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தான் ஆபத்தான நோய்கள். இன்னும் நல்லா சொல்ல போனீங்கன்னா, கழுத்துக்கு கீழே ரெண்டு கைக்கும் உள்ளே, ரெண்டு ஷோல்டருக்கும் உள்ளே, கழுத்துக்கு கீழே அந்த அடி வயிறுக்கு மேலே இந்த பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளே ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதுதான், அது தீவிரமான நோய், அதுதான் நம்மை மரணத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய நோய். அதை விட்டுட்டு நீங்கள் கையில் வந்தாலும் சரி, அந்த இடுப்புக்கு கீழே காலில் வந்தாலும் சரி, கழுத்துக்கு மேலே தலையில் வந்தாலும் அது ஆபத்தான நோய் அல்ல. மூளையிலேயே பிரச்சனை வந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார்னா, கோமாவிலே இருப்பாரே தவிர சாக மாட்டார். அதானே, மூளையில் பிரச்சனை வந்துட்டு கோமாவில் இருக்க எத்தனை வருஷம் இருக்கார், கோமாவில் 20 வருஷம் இருக்கிறவரெலாம் இருக்கிறார். உடம்புலேருந்து உயிர் பிரியலையே மூளையில், எவ்வளோ பெரிய முக்கியமான உறுப்புன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஒன்றும் பிரியலையே, அப்படியே கோமாவில் இருந்துக்கிட்டு இருக்காரே. ஆனால் இங்கே இந்த உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதே, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இருதயம், சிறுநீரகம், அதனுடைய ஜோடி உறுப்புகள், இந்த 5-10 உறுப்புகள், இதில் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது மரணத்துக்கு சென்று விடும், மரணத்தை நோக்கி சென்று விடும். அப்போ அதுதான் தீவிரமான நோயாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வெளியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஒன்றும் உயிர் போகாது. இப்போ தோலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு, தோல் வியாதி இருக்குன்னு வச்சுங்க, தோல் வியாதி இருக்கிறவன் யாரும் சாகவே மாட்டான். இப்போ தோல் டாக்டர் தான் ரொம்ப கொடுத்து வச்சவர். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தோல் டாக்டரு கல்யாணம் பண்ணார், அவங்க மாமனார் கேட்குறாரு, உங்களுக்கு நான் சீர்வரிசை என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஒன்றும் வேணாமாமா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 தோல் வியாதியஸ்தரை மட்டும் எனக்கு பேஷண்ட்டாக அனுப்பிச்சி விடுங்க போதும்ன்றாரு. அதான் சீர் வருஷங்கிறாரு. என்ன மாமா மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லைங்க மாமா, அந்த தோல் வியாதிக்கு ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் வந்து சாகிற வரைக்கும் அந்த தோல் வியாதி தீராது, குறையும், திரும்பி வரும், திரும்பி வரும், வரும். அவர் என்ன பண்ணார், சாகிற வரைக்கும் என்கிட்ட வந்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சாதாரணமாக சாகவும் மாட்டார். அதாவது இது சாகக்கூடிய, மரணம் வரக்கூடிய நோயும் இல்லை, அவர் மரணமும் ஆகாது, நோயும் தீராது. அவர் என்கிட்ட ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு 10 பேர் அனுப்பிட்டீங்கன்னா அவரை வச்சுட்டு அதில் சம்பாதிக்கிற சம்பாத்தனையே நீங்கள் கொடுக்குற பெரிய சீராக போயிடும்னு சொன்னாராம். இப்படி ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அப்போ அந்த தோலில் இருக்கக்கூடிய, அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நோய், அந்த உயிர் உடல் அந்த இணைப்பை முறிப்பதற்கு அளவுக்கு அது போகாது. அதனால தான் அந்த தோலில் வரக்கூடியது அந்த நோய் எல்லாத்தையும் அது அது நோயே அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த புண், தீயில் சுட்ட புண் ஏதோ எங்கே சுடுவோம், புறத்திலே, புற உடலிலே, தோலில், புற உடலிலே நம்ம என்ன பண்ணுறோம், அதை சூடு செய்கிறோம், அதை புண்ணாக்கி விடுகிறோம். அப்போ என்ன, இது புற உடல் புண்ணாக்கி விடுகிறது. ஆனால் அகவுடலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ராஜ உறுப்புகள் இருக்கே, அந்த உறுப்பு என்ன ஆகிறது, குணமாகி விடுகிறது. இப்போ மரணத்திலேருந்து தப்பிச்சிட்டோம். இந்த புண்ணை ஆற்றிக்கலாம்ப்பா, மருந்து போட்டு ஆற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டே அது ஆறி போயிடும். ஆறி போய் என்னவா மாறும், ஆறி போன பிறகு அந்த இடத்துல அந்த தழும்பு இருக்கும் தெரியுமா, அந்த புண்ணுனால் வந்த தழும்பு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தீப்புண்ணு ஏதாவது புண்ணு பட்டுச்சுன்னு சொன்னோம்னா அந்த தழும்பு சின்ன வயசில் இருந்தது கூட பின்னாடி வரைக்கும் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். இப்போது அந்த தழும்பைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், வடு என்று சொல்கிறோம். அது எப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அது சாகிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகாது, மாறாது, மாறாது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு வள்ளுவர், நாவினால் சுட்டது புண்ணு இல்லை, அது சுடும்போதே வடுவாக மாறிவிடுகிறது.
இப்ப இது புண்ணா இருந்து அது ஆறின பிறகுதான் வடுவா மாறும். தீயினால் சுட்டது புண்ணாகி அதுக்கப்புறம் வடுவா மாறும். ஆனால் நாவினால் சுட்டது சுடும்போதே வடுவா மாறிடுது. நாவினால் சுட்ட வடு என்று சொல்கிறார். அப்ப அது சுடும்போதே வடு, அது மாறுமா? அது சாக வரைக்கும் மாறாதில்ல. அது புண்ணா இருந்தால் தான் நம்ம ஆற்ற முடியும். இது வடுவாக இருப்பதால் அது கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அந்த நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருவரை நாம் வருத்தப்பட வைத்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது காலத்துக்கும் நம்மை நினைக்கும் போதெல்லாம் அவருக்குள்ளாக அது என்ன ஆகிக்கணும், ஒரு வருத்த அலையாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதனால தான் அந்த யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேங்கிறதே வேண்டான்னு சொல்கிறார் மகரிஷி. ஆனால் இது நாவினால் சுட்டப்படு, அவரை ஒரு வருத்தப்படுற மாதிரி ஒரு செயலை செய்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுலேயும் நான் ரொம்ப பர்டிகுலராக சொல்லுவேன். என்ன சொல்வேன்னா, அதாவது ஒரு மனிதர்களில் பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கேட்டகரி இருக்கு, துன்பம் கொடுக்காமலும் வாழ்வார்கள், பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வார்கள். இப்படி மூணு கேட்டகரி இருக்கு மனிதனில், அப்படி மூணு கேட்டகரி இருக்கு. இதில் அதிகமாக யார் இருக்காங்கன்னா, துன்பம் கொடுத்துக்கிட்டே வாழ்கிறவருடைய கேட்டகரி தான் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் நம்ம அதாவது கொஞ்சம் ஞானம் கிடைச்சி ஒரு ஆத்ம ஞானமாக இருந்தால் துன்பம் கொடுக்கறத நிறுத்தி வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நிறுத்தின பிறகு துன்பம் போக்கி வாழ்பவர்கள் சில பேர் தான். மகரிஷியினுடைய தத்துவம் தெரிஞ்சிச்சு. அந்த மகரிஷிட்ட வர்றதுக்கு முன்னாடி துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, மகரிஷிட்ட வந்த பிறகு துன்பம் கொடுக்கறத நம்ம என்ன விட்டோம், குறைச்சிக்கிட்ட வாழ்க்கை. அதுக்கப்புறம் துன்பம் போக்குகிற வாழ்க்கை தான் இந்த சேவை. இப்போது எத்தனை கோடி பேர் இந்த மகரிஷியின் தத்துவத்தை தெரிந்து கொண்டார்கள், எவ்வளவு பேர் பிறர் துன்பம் போக்கும் சேவையில் இருக்கிறார்கள், உண்மையான சேவையில் இருக்கிறார்கள் என்று எடுத்து பாருங்கள். மிக 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 குறைவாகத்தான் இருக்கும், அவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய சாதனை மார்க்கத்தில் எவ்வளவு பேர் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கோம், அதில் பிறர் துன்பம் போக்கும் சேவைக்குன்னு வரும்போது அதில் கொஞ்சம் தான் வர்றோம், ஸ்மால் பர்சன்டேஜ் தான் வரும். இது மொத்தத்துலேயும் அப்படி தான் இருக்குது. மகரிஷியுடைய சீடர்களில் சேவை என்று வந்தவர்கள் மிக 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 சிலர். நான் மகரிஷியினுடைய இயக்கத்தில் இணையும் போது எத்தனை பேர் மொத்தமாக வந்து இணைந்து பயிற்சி எடுத்தோம், அதில் இப்பொழுது 30 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறேன், யாருமே இல்லை. இங்கே இல்லவே இல்லை. அதே போல் நான் நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்றங்களில் கூட கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு தீட்சை கொடுத்து பயிற்சி கொடுத்துருப்போம். ஆனால் இப்பொழுது எண்ணி பார்த்தால் ஒரு ஐந்து பேர் தான் அந்த சேவையில் என்னோடு இருக்கிறார்கள். மற்றவங்களே இல்லைங்க, 50,000 தான் நிற்கிது. ஆனால் என்ன பண்ணியிருப்போம், அந்த துன்பம் கொடுக்கறத குறைச்சிருப்போம். ரைட், சரி. இப்படி மூன்று கேட்டகரியை நம்ம பிரிச்சுக்கிறோன்னு வச்சுங்க. இதில் இப்போது இந்த நாவினால் சுட்ட வடுங்கிறது இருக்கு பாருங்கள், அது இந்த மூணு பேர்கிட்டையும் ஒரே மாதிரி வேலை செய்யுமானா அப்படின்லாம் இருக்காது. அந்த வடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த துன்பம் கொடுப்பதையும் நிறுத்தி துன்பம் போக்குவதை செய்து கொண்டிருக்கிறானே ஒரு மனிதன், அவனுக்கு இப்படி ஒரு செயலை செய்துவிட்டால், ரைட்டுங்களா, அவன் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செயலை செய்துவிட்டால் அவனுடைய வருத்தம் இருக்கிறது அல்லவா, அது அந்த வடுவிலேயே மிகவும் கடினமான வடுவாக கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும், தீரவே தீராது. அவன் நினைக்கும் போதெல்லாம் அது அங்கே வடுவாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப சொல்லுவேன், எப்படின்னா துன்பம் போக்கும் செயலில் இருப்பவர்களுக்கு தயவு செய்து துன்பம் நினைத்து கூட பார்க்காதீர்கள் என்று. அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மகரிஷி சொல்லுவார், முள்ளெடுத்து முனிவரை குத்தினாலும் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஆனால் அவருடைய வழி சாபமாம் என்று சொல்வார். அதுக்கு பாருங்க, அது பாவமாம் என்று சொல்லலை. மகரிஷி என்ன சொல்லியிருக்க, அதை பாவமாம் என்று சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அந்த வார்த்தையை எப்படி போடுறார் பாருங்க, அந்த வழி பாவமாம் என்று சொல்கிறார்.
அந்த வலியே சாபமாம் என்று சொல்கிறார். ரைட்டா, சாபமாம் என்று. அவர் தனியாக சாபம் ஒன்று கொடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு மேலே அவர் கொடுத்தார்னு வச்சுங்க, அதுக்கு என்ன அதுக்கு மேலே. அப்போ நம்ம எந்த இடத்துல நாம் வந்து நாம் கையாளுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப 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 யோசித்து கையாள வேண்டிய ஒரு காலம். மகர்ஷியினுடைய தத்துவம் தெரிந்தாலாவது, தெரிந்த பிறகாவது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லாரும் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நாம் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நாம் நடைமுறைப்படுத்துவோம், அவ்வளோதான். அப்போ அந்த அடிப்படையில் அந்த நாவினால் சுட்ட வடு என்பது அவர் என்ன சொல்கிறாரு, அது புண்ணாகி ஆறிய பின் ஆகக்கூடிய வடு என்பது முதலிலேயே ஆகிவிடுகிறது என்று சொல்லிவிட்டார். சரி, இப்போ வெளியில் சுட்ட புண்ணு உள்ளே ஆறுதுன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் எங்கே சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அதாவது நமக்கு தெரிந்தது கொஞ்சம், தெரியாமல் எத்தனையோ இடங்களில் இருக்கிறது, எத்தனையோ இடங்களில் இருக்கிறது. இப்போது எனக்கு தெரிந்து நீங்கள் மஞ்சள் காமாலை என்று சொல்கிறோம், ஜாண்டிஸ் என்று சொல்கிறோம். இதற்கெல்லாம் அலோபதியில் விஞ்ஞான மருத்துவத்தில் மருத்துவமே இல்லை. அவங்களே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஆயுர்வேதிக்கு நம்ம இந்த கீழா நெல்லி போன்ற இதை தான் கொடுப்பாங்க. இப்போது அந்த ஜாண்டிஸ் என்பதற்கு ஒரு வைத்திய முறை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த மாட்டு சாணம் இருக்கிற பசுமாட்டு சாணத்தை எடுத்து என்ன செய்வார்கள், காலிலேயோ கையிலேயோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த இடத்துல அப்படியே பாத்தி மாதிரி கட்டுவாங்க, அப்படியே ஒரு அந்த சாணத்தை வைத்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி அந்த ரவுண்டாக நடுவில் குடியிருக்கும். இதில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எண்ணெய், அந்த எண்ணெயில் நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயில் பல மூலிகைகளை கலந்து அதை காய்ச்சுவார்கள். அந்த காய்ச்சி அந்த சுடுகு சூடோடு இருக்கக்கூடிய எண்ணெயை அந்த பாத்தியிலே ஊற்றி விடுவார்கள். அப்படியே சூடோடு ஊற்றிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, அந்த பாத்தியில் ஊற்றி அப்படியே நிற்கும், அப்படியே கற்று கத்துன்னு கற்றுவன் அவன். அதன் பிறகு அவனை அப்படியே எல்லா பேரும் சகையில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுவோம், அந்த சூடு அடங்கும். அந்த அளவுக்கு அந்த சூடு மறைந்து விடும் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதுக்குள்ளே அவன் அப்படியே மயங்கிடுவான். ஒரு வைத்திய முறை இருக்கிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடு இருக்கிறதே அது என்ன செய்கிறது, அங்கே உடலுக்குள்ளாக சென்று அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை என்ற நோயை முழுமையாக குணப்படுத்தி விடுகிறது. இப்படி ஒரு வைத்திய முறை இருக்கிறது இருக்கிறது. இப்போ எல்லாம் ரொம்ப ரேராக தான் செய்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி இதை செய்து கொள்வதற்கு நாமெல்லாம் ரெடியாக இருக்கோமான்னு தெரியல. இப்படி எண்ணெயை காய்ச்சி ஊற்றி ஆகணும்னு சொன்னோம்னா நம்மலாம் பயந்து ஓடிடுவோம். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன், எண்ணெயை காய்ச்சி இவ்வளவு புண்ணாக்குறியே அப்படின்னு. அப்போ அதில் எவ்வளவு புண்ணாகிறோம், ஆமாம் ஆகும், ஆனால் அந்த புண்ணை ஆற்றிவிடலாம், ஆனால் அந்த கல்லீரலில் ஏற்பட்ட நோயை சரி பண்ணுவது என்பது ரொம்ப 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 பெரிய சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. இப்பொழுதெல்லாம் அந்த ஜாண்டிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே இல்லை என்று சொல்வார்கள். எனது மனைவிக்கு ஹெப்படைட்டிஸ் பி என்று கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆனோடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் ஒரு 15 நாட்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 என்ன சொல்கிறார், அந்த பிலுரூபின் மட்டும் நார்மலுக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறாரு, பிலுரூபின் நார்மலாக வந்தாச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்பது அது அந்த கல்லீரலில் தான் இருக்கும், அதை ஒன்றும் செய்ய முடியாது, நெகட்டிவ் செய்வதற்கு உலகத்தில் மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் இனிமேல் வந்து வடை சாப்பிடக்கூடாது, வடையெல்லாம் கண்ணிலேயே பார்க்கக்கூடாது, எண்ணெய் பலகாரத்தை கண்ணிலேயே பார்க்கக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்கள் இதெல்லாம் தொடவே கூடாது, இப்படி தான் வாழ்ந்துக்கணும், இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்படியே மிரட்டிட்டு போயிட்டாங்க.
அப்புறம் ஒன்னே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்பொழுது அமெரிக்காவில் வந்து இதற்குன்னு ஒரு ஹெவி ஆன்டிபயாட்டிக் ஒன்று ஒருத்தர் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது வந்து இப்போ தான் வந்து அது ப்ராக்டிஸுக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கு வந்து இப்போ இந்தியாவில் சென்னையில் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் அதை அவர் கொடுத்து அதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு 6 மாதம் போட்டோம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நான் அவருக்கு நான் லெட்டர் தரேன், நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னாச்சு, இந்த கல்லீரலில் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அந்த பிரச்சனையை தீர்ப்பது என்பதற்கு இயலாத காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, ரைட்டுங்களா? அப்போ அப்படி இருந்தது. அதன் பிறகு நான் ஒரு 9 மாதம் கழித்து அவரிடம் போய் அவரை பார்த்தேன். அவர் 6 மாதம் சொன்னால் நான் 9 மாதம் கழித்து போனேன். போய், டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அந்த வைரஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன டாக்டருக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா சென்னையில் அவரை போய் பார்க்கலான் இருக்கிறோம் அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்தால் அது நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்தது. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஆ உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சே, இது லட்சத்தில் ஒருத்தருக்கு இது மாதிரி ஆகும், அது வந்து மெடிக்கல் மிரக்கிள். இந்த வார்த்தையை சொல்லிடுறார் அவர், மெடிக்கல் மிரக்கிள், உங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப உங்கள்கிட்ட இருக்கு, இது நெகட்டிவ் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். ஆனால் 9 மாதமாக இதை நெகட்டிவ் பண்ணுவதற்கு நான் என்ன செய்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை அவரிடம் சொல்லவில்லை. சொன்னால் என்ன சொல்லியிருப்பார், என்னை கேட்காம நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவார். இது நமக்கு தேவையில்லாத வேலை. இல்லை, இப்போ நம்ம சொன்னோம்னா நாங்கள் என்ன அடுத்த பேஷண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு செய்வார், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது நமக்கு வேண்டாத வேலைன்னு அப்படி அமைதியாக வந்து விட்டோம். இப்போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போ இதை எப்படி சரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெளியில் அந்த மூலிகை என்னென்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னென்னா, இந்த எண்ணெயில் என்னென்ன மூலிகை கலந்தார்கள், அதை எப்படி ஊற்றுறாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பாரம்பரியத்துக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்னா இந்த இது எல்லாமே ரகசியமாகவே இருந்து விட்டது. ஆனால் இப்படி ஒரு வைத்திய முறை இருக்கிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், எவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி பண்ணுது, அந்த ஜாண்டிஸை சரி பண்ணுது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இது திருவள்ளூருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி உள் ஆறும், வெளியில் புண்ணாகும், உள்ளே அது நோய் குணமாகும். இந்த புண்ணை வந்து நம்ம மருந்து போட்டு ஆற்றிக்கலாம். சரி, இப்போ இது நமக்கு தெரியாததுங்கிறதுனால நான் இதை முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நமக்கு தெரிந்து என்னென்ன செய்கிறோம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அக்குப்பஞ்சரில் வந்து நீடில் போடுவாங்கன்னு சொன்னேன், அந்த பாயிண்ட்டை பார்த்து நீடில் போடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அதில் சில பாயிண்ட் இருக்குது, அந்த சில பாயிண்ட்டில் வந்து நீடில் போடக்கூடாது என்று சில பாயிண்ட் இருக்குது, டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்படின்னு சில பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த 585 பாயிண்டில் வந்து சில பாயிண்ட் வந்து டேஞ்சரஸ் பாயிண்ட், அந்த இடத்துல எல்லாம் நீடில் போடக்கூடாது. நீடில் போட்டோம்னா அது என்ன ஆயிரும், அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்துடும். சில இடங்களில் நீடில் போட்டோம்னா அவர் உயிரே போயிடும், அப்படி டேஞ்சரஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அப்போ அந்த டேஞ்சரஸ் பாயிண்ட்லலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு மாக்ஸான்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்த சுருட்டு மாதிரி இருக்கும், அதில் அதை தீயில் பொருத்தி அப்படியே அது என்னென்ன சிகரெட்டு மாதிரி இருக்கும், அப்படியே அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதை அந்த பாயிண்ட்டுக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே அப்படியே காமிச்சோம்னா அந்த சூடு அப்படியே அந்த இடத்துல உள்ளே இறங்கும். ஒரு நிமிடம் அந்த சூடு அப்படியே அந்த சூடு தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அதோடு அதை எடுத்துடலாம், முடிஞ்சு இவ்வளோதான். இந்த பாயிண்ட்டில் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே இருக்கக்கூடிய நோய் சரியாகிவிடும். இப்போ இந்த யுட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த மாக்ஸாங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான இடங்களில் அந்த மாக்ஸாங்கிறத யூஸ் பண்ணுறது உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த சூடு தான் கொடுக்குறோம். இப்போது இந்த இதை கற்றுக்கொள்ளும் போது, அதை வாங்கி நாம் அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் ஞாபகம் வந்தது. அந்த ஆசிரியரிடம் கேட்கிறேன், அம்மா நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்கிறீங்களே, அந்த பாயிண்டில் எங்களது மாரியம்மன் கோவிலில் நம்ம மக்கள் குழந்தைகளையெல்லாம் படுக்க வைத்து இதே பாயிண்டில் அந்த மாவு
அந்த பாயிண்டில் வச்சு மேலே ஒரு குழி தோண்டி அதில் விளக்கு போட்டு அரை மணி நேரம் படுத்திருக்க சொல்கிறாங்களே, அப்போ இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா என்று கேட்டேன். இதே ட்ரீட்மெண்ட்டு தான் அங்கேயும் நடக்குது. நீங்கள் இந்த இதில் மாரியம்மன் கோயிலில் போய் அந்த மாவு விளக்கு போடுவாங்க தெரியுங்களா, அது உடம்பில் ஒரு சில இடங்களில் வைத்து அந்த விளக்கு போடுவார்கள். அந்த விளக்கு இவ்வளவு நேரம் எரியணும்னு இருக்கு. அப்படி எரியும் போது என்ன ஆகும்னா, அந்த மாவில் அந்த சூடு இறங்கி 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 அப்படியே அந்த பாயிண்ட்டில் அப்படி உள்ளே இறங்க மாறுங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு நம்மளோட தொப்புள் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு வந்து அக்கப்பஞ்சில் ரென் எயிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டில் இந்த இடத்துல அந்த ஒரு உருண்ட மாவை வச்சு அதில் விளக்கு போட்டு அப்படியே உட்கார வச்சுருப்பாங்க. கண்ணு ரெண்டுலேயும் ரெண்டு மாவை வச்சு அதில் விளக்கு போடுவாங்க. அதே மாதிரி நெஞ்சு குழியில் இந்த 2, 13, 13 அந்த பாயிண்ட்டில் போடுவாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மாற்றி அந்த இடத்துல அந்த மாவை வைத்து விளக்கு போடக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து பக்தி மார்க்கத்தில் விளக்கு போடுறோம்னு சொல்கிறோம், இட் இஸ் எ ட்ரீட்மெண்ட்டு. அப்போ வெளியில் என்ன பண்ணுறோம், சூடு சூடு. அப்போ அந்த தீயினால் அந்த சூடு கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி விடுகிறது. உள் ஆறும், உள்ளே ஆறுகிறது. அப்போ வெளியில் தானே நம்ம பண்ணோம், எப்படி உள்ளே ஆறுது? இதெல்லாம் சயின்ஸில் வந்து நிரூபிக்க முடியாது. சயின்ஸில் வந்து இதை நிரூபிங்களை என்று சொன்னால் எப்படி நிரூபணமே பண்ண முடியாது. அதாவது என்ன சொன்ன, மொத்தத்துக்கு உண்மை என்பதை நிரூபிக்க முடியாது, பொய்களை எல்லாம் நிரூபித்து விடலாம். இப்பொழுது நிரூபிக்கப்படக்கூடிய அனைத்தும் பொய்களே, உண்மை என்பதை நிரூபிக்கவே முடியாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீ உண்மைங்கிறது ஒன்று தானே, அதை நிரூபிக்கவே முடியாது, நிரூபிக்கவே முடியாது. அப்படி ஆயிடுச்சு. அப்போ இப்போ நிரூபிக்கப்பட்ட பொய்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நடைமுறையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மை இல்லை, உண்மையெல்லாம் இப்படி சடங்குகளாக இருக்கிற அந்த சடங்குகளுக்கும் காரணத்தை சொல்லாமல் செய்து விட்டார்கள் அல்லவா. அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல எந்த பிரச்சனைக்கு இந்த மாவை வச்சு விளக்கு போடணும் அப்படிங்கிறது யார் தெரியும்? அது வீட்டில் இருக்கவங்க கூடிய வயசான பெரியவர்களுக்குத்தான் தெரியும். இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் போய் ஒவ்வொன்றும் இப்போ விளக்கு போடணும் அப்படின்னோம்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்கணும். அவங்கள்ட்ட போட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த இடத்துல இந்த விளக்கு போடுப்பா மாரியம்மன் கோயிலில் வச்சு. அது ஏன் மாரியம்மன் கோயிலில் வச்சு போட சொன்னாங்க, ஏன் வீட்லேயே வச்சு போட்டா என்ன? எங்கே போட்டாலும் அது வேலை செய்யும். ஆனால் மனிதர்களுக்கு அங்கே போய் போடுனா தான் போடுவான், அந்த சாமி காப்பாற்றுதுன்னு ஒரு நம்பிக்கையில் போடுவான். வீட்டில் வச்சு போட சொன்னோம்னா அவனுக்கு நம்பிக்கை வராது. இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும். பக்தியில் மருத்துவம் என்பது நம்பிக்கை சார்ந்த மருத்துவமாக அதில் இருந்தது. அப்போ வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அதனால தான் எப்பயுமே வீட்டில் அந்த வயசானவங்க இருக்கணுங்கிறது. ஏன், அவங்க தான் இந்த நல்ல விஷயங்களை சொல்லித்தருவார்கள். நல்லதெல்லாம் சொல்லித்தரது அவங்க தான் சொல்லித்தருவாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போது அதாவது இப்போது ஒரு அமைப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அமைப்பில் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த பழைய ஆட்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுறாங்க. இவங்கெல்லாம் தேவையில்லை, இன்றைக்கி எங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு வெளியே தள்ளிடுறாங்க. அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் ஆன்மீக அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கி எனக்கு காரியம் யாராகுது அவங்க மட்டும்தான் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் வெளியில் தள்ளு. இதெல்லாம் பழசு, இவரெல்லாம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி அவரெல்லாம் வேண்டாம்ப்பா. இன்றைக்கி எனக்கு வந்து 500 அட்மிஷன் போடுறாங்க, இன்றைக்கி இவர் தான்ப்பா வேணும், அவரெல்லாம் வெளியே தள்ளு. இப்போ இன்றைக்கி அப்படி தான் ஆகிட்டோம் நம்ம. ஆனால் ஒரு இந்த மாதிரியான அந்த அனுபவங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒன்றை சொல்வதற்கு அவர்கள் வேண்டும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும், எல்லாமே மாறி போயிடும். ஒரு கம்பெனியில் அந்த மூத்தவர் இருப்பார், இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த மிஷினில் அவர் வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிடுவார். அவர் இல்லைன்னு சொன்னார்னா இவங்க மிஷினையே கலட்டி எல்லாத்தையும் போட்டு இது என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வயசானவர் இருப்பார், அவர் வந்து எப்பா இதை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் முடிஞ்சு போய். அப்போ அதுக்காகவாது அவர் வச்சுக்கணும். இன்றைக்கி அந்த ஒரு ஞானம் இல்லை. நிறைய அமைப்புகளில் அந்த பழைய அந்த முதிர்ந்தவர்களை வைத்துக்கொள்வதில்லை, அவர்களெல்லாம் பாரமாக பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி பொருள் சார்ந்து இது இவங்களால் எனக்கு ஆதாயம் இருக்கா, வச்சுக்க இல்லாட்டி வெளியே தூக்கி போடு.
இது ஆன்மீக அமைப்பில் வந்தது என்பது மிக 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 வருத்தத்தக்க வேண்டியதற்கு. ஆன்மீகத்தில் அனுபவம் தான் அங்கே முக்கியம். அப்போ இதே இது என்ன ஆகிப்போச்சு, கடைசியில் வீட்லேயும் யாரும் பெரியவங்கள வச்சுக்கிறது இல்லை, எங்கேயோ போய் உட்காந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கு தீர்வுக்கு சொல்வதற்கு பெரியவர்கள் இல்லை. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உடனே நேராக போக வேண்டியது, ஊசியை போட வேண்டியது, மாத்திரை சாப்பிட வேண்டியது, இதை பண்ண வேண்டியதை பண்ணிவிடும், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு இல்லை. அப்போ புறத்திலே இத்தனை விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சாதாரணமாக கோவிலில் என்ன பண்ணுவாங்க, தீச்சட்டி எடுப்பார்கள், தீச்சட்டி எடுப்பார்கள். அப்போ எப்படி எடுக்கிறோம், அந்த உள்ளம் கைகளில் ஃபுல்லாக அந்த நெருப்பு சூடு தானே எடுக்கிறோம் இல்லையா. அப்போ அது என்ன, நேர்த்திக்கடன் என்று சொல்லுகிறோமா, மருத்துவமா? அது தீச்சட்டி எடுப்பது நேர்த்திக்கடனா மருத்துவமா? அது ஒரு பெரிய மருத்துவம். அப்போ அதை எடுத்து போகும்போது எனக்கு இந்த நோய்க்காக நான் வேண்டுதல் வைத்தேன், இந்த தீச்சட்டி எடுத்தேன், எனக்கு சரியாகிவிட்டது. எப்படி ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது அந்த கையில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட் என்ன ஆகி ஆக்டிவேட் ஆகி அவர் அத்தனை கிலோமீட்டர் ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் அவ்வளோ நேரத்துக்கு அந்த சூடு போய் 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 உள்ளே ஆற்றுகிறது, உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் பலப்படுத்துகிறது. அப்போ அது மருத்துவம், தீச்சட்டி எடுப்பது மருத்துவம், அது சடங்கு அல்ல, அது ஒரு பெரிய மருத்துவம், மருத்துவம். ஆக இந்த குரல் எவ்வளவு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது என்று பாருங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் உள்ளே இருக்கக்கூடிய அக உடலில் இருக்கக்கூடிய அந்த அக உறுப்புகளை சரி செய்துவிடும், குணப்படுத்திவிடும். ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்போ நாவினால் சுட்டவடுனா அது சுடும்போதே, அது பேசும்போதே, அதை சொல்லும்போதே வடுவாக, அது தொடங்கும் போதே வடுவாகி விடுகிறது, அதை ஆற்ற முடியாது. புண்ணாக இருந்தால் ஆற்றி விடலாம், இது வடுவாக இருப்பதால் அதை மாற்ற முடியாது. ஆக இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உள்ளே வெளியேன்னு நம்ம பார்க்குறது பாருங்கள், இந்த உள்ளே வெளியில் எத்தனை விதமாக இதை பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றிலையும் உள்ளே வெளியேன்னு பார்க்க 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 நிறைய சிந்தனைகள் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த அக உடல் என்பதற்கு நாம் இந்த ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய நாம் அக உடல் என்பதற்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அகம் சார்ந்த பயணம்தான் தவம். அதனால தான் இன்றைக்கி நம்ம தவத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அகம் சார்ந்த பயணம்தான் தவம். உடற்பயிற்சி கூட புற உடலுக்கு, புற உடலில் செஞ்சோம்னா அக உடல் சரியாகுங்கிறது வாஸ்தவம் தான். முழுக்க 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 100% அகத்திலேயே செய்யக்கூடியது எது, தவம். அப்போ அந்த தவங்கிறதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இப்பொழுது தவம் செய்ய 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 செய்யத்தான் நம்மளிடம் மாற்றம் வருமே தவிர, எத்தனை தத்துவங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தவம் செய்யாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் மாற்றமே வராது, மாற்றமே வராது. எவ்வளவு ராமாயணம் கேட்டாச்சு, மகாபாரதம் கேட்டாச்சு, கீதா உபதேசம் கேட்டா, வருஷம் முழுதும் கேட்டாச்சு. ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஜோதிட குரூப்பில் இருப்பார், நான் திருவாசகம் படிக்கக்கூடிய ஆள். அவர் கோயிலில் போய் உட்காந்து திருவாசகம் படிப்பார். நான் திருவாசகம் எத்தனை தடவை படித்திருக்கிறேன் தெரியுமா, அதை சொல்லும்போதே அப்படி ஒரு இருமாப்பில் சொல்வார். எங்கள் குரூப்லேயே கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட குரூப்லேயே ஹையஸ்ட்டு ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பாதி பேரால் திட்டக்கூடிய மனிதன் என்று சொன்னால் அவர் தான். அவ்வளவு இதாக நடந்துக்குவார். ஆனால் தேவாரம் படிக்கிறேன் என்று சொல்வார். அப்போ தான் நம்ம இந்த தேவாரத்தை வாசிக்கிறார், வாசிக்கிறார். ஆனால் தவம் செய்யாமல் அதை வாசித்து பலன் இல்லை. அதே போல்தான் மகரிஷியின் தத்துவங்களையும் ஆழ்ந்து தவம் செய்யாமல் கேட்டு பலன் இல்லை. நிறைய இறை தத்துவம், இறைவனை பற்றிய தத்துவம், அப்படி 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 நிறைய நம்ம பேசிட்டு தவம் 20 நிமிடம் செய்தால் போதும், அந்த இறை தத்துவம் விளங்காது, அது நம்மளால் உணர முடியாது, மாற்ற முடியாது. தவம்தான் முக்கிய. தவம் செய்யாமல் தத்துவம் நமது ஆழ் மனதிற்குள் செல்லாது, செல்லாது. அப்போ இங்கே அகம்தான் முக்கியம், அகத்துக்குத்தான் இம்பார்ட்டன்ஸ். ஆன்மீகத்தில் அகம் உள்ளே தான் அதிகமான நாம் அந்த பயணம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உள்ளே வெளியே என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய சிந்தனையை இதனோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் வேறு ஒரு கோணத்திலே நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.